நண்பர்களே, மூச்சு திணறலுக்கு இயற்கை வைத்தியம் சொல்லுங்கன்னு ஊரடங்களை நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க, மெயில் பண்ணிட்டாங்க. இல்லை, அதுக்கு பதில் சொல்லிட்டுருக்கிறேன். அந்த பதிலை உங்களுக்கும் சொல்கிறேன். மூச்சு திணறல், சுவாசக்கோளாறில் தடை, மூச்சோட சிரமமாக இருக்குது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, வீசிங் வருது, நெஞ்சு சளி இருக்குது. ஆக மொத்தம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட, மூச்சு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் இப்போ நான் சொல்கிற இயற்கை வைத்தியத்தை செய்யுங்க, எளிமையாக இருக்கும். ஒரே ஒரு வெற்றிலை வெத்தலை, ஒரே ஒரு வெற்றிலை, காம்பு வேண்டாம், காம்பை கிள்ளி எடுத்துருங்க. காம்பு இல்லாத ஒரு வெற்றிலை, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, கொஞ்சமாக கல்லுப்பு, கொத்தமல்லி விதை 5 முதல் 7 வரை. கொத்தமல்லி விதை வேணும்னா அருகில் உள்ள நாட்டு மருந்து கடையில் நீங்கள் போனீங்கன்னா வாங்கிக்கலாம், அங்கே கிடைக்குங்க, எல்லா கடையிலும் இருக்குங்க. கொத்தமல்லி விதையும் கேளுங்க, இவ்வளோதாங்க. ஒரே ஒரு வெத்தலை, 1/2 லிட்டர் தண்ணி, கொஞ்சம் கல்லுப்பு, கொத்தமல்லி விதை 5 லிருந்து 7. இதை தண்ணியில் போட்டு ஒரு எவர் சில்வர் குண்டாலையோ இல்லை மண் பாத்திரத்துலேயோ இதை வந்து அடுப்பில் வைங்க. குறைஞ்ச சூட்டில், கேஸ் அடுப்பாக இருந்ததுன்னா லோ சிம்மில் வைங்க, மூடி வைங்க. ஒரு 15 நிமிடம் முதல் 25 நிமிடம் வரை காத்திருங்கள். நல்லா கொதிச்சு அந்த சத்தெல்லாம் தண்ணிக்குள்ளே வந்தோடனே அதை வடிகட்டி டெய்லி காலையில் மதியம் சாயந்தரம் 3 வேளையும் குடிக்கலாம். இல்லை 1 வேளை குடிக்கலாம், இல்லை 2 வேளை குடிக்கலாம், ஒரு 50 ml குடிக்கலாம், 100 ml குடிக்கலாம். குடிச்சு பாருங்களேன், எப்பேற்பட்ட சுவாச கோளாறோ உடனே சரியாயிருங்க. எளிமையான வைத்தியம், கற்று வச்சுக்கோங்க. சுவாசக்கோளாறு இருந்தால் தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. ஒருவேளை நம்ம தாத்தாக்கோ பாட்டிக்கோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ பக்கத்து வீட்டில் யாருக்கோ வந்துச்சுன்னா இந்த ஐடியா சொல்லாமல் இல்லையா? எனவே கற்று வைத்துக் கொள்ளுங்கள், மிகவும் உதவியாக இருக்கும். உங்கள் பேர குழந்தை பச பையனுக்கு பொண்ணுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து வைங்க, அவங்களுக்கு ஃப்யூச்சரில் இது தேவைப்படும். எளிமையான வைத்தியம், இது வந்து எல்லா வயதுக்காரங்களும் சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு 1 முறை சாப்பிட்லாம், 3 முறை சாப்பிட்லாம், நல்லது, அவ்வளோதாங்க. இதை தேவைப்பட்டால் வடிகட்டாமல் உங்களுக்கு அந்த வெத்தலை கொத்தமல்லி விதையெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கடிச்சு சாப்பிட்றலாம். இல்லைங்க, அது பசக்காய் கடிச்சு அப்புறம் பிடிக்கலன்னா தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம். அருமையான எளிமையான மூச்சு திணறலுக்கு ஒரு வைத்தியங்க. இதை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் வடலூர் குமரவேல் அவர்கள், அவருக்கு நன்றி. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.